ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம். இத்திட்டத்தில் நம்முடைய பெயர் இருக்கா என்பதை ஆன்லைன் மூலம் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய செல்போனில் எவ்வாறு தெரிந்து கொள்வது? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய செல்போனில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ண பிறகு இங்கே கார்னரில் மூணு புள்ளி வச்சு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய செல்ஃபோனை டெஸ்க்டாப் செட் மோடில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ண பிறகு நான் சொல்லக்கூடிய எழுத்துக்களை அப்படியே டைப் பண்ணுங்க. சி எம் சி ஹச் ஐ எம் எஸ் டைப் பண்ணால் இந்த பக்கத்துக்கு வந்துடும். இந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய லைனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இந்த பக்கத்துக்கு வந்துடும். இந்த பக்கம்தான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினுடைய பக்கம். இதில் மேலே பாருங்கள், என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா மெம்பர் சர்ச் இ கார்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த பக்கத்துக்கு வந்துடும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை நன்றாக படித்து பாருங்கள். படித்து பார்த்த பிறகு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, கிளிக் டு கோ டு தி மெம்பர் சர்ச் பேஜின் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த பக்கத்துக்கு வந்துடும். இந்த பக்கத்தில் தான் நாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நாம் இருக்கமா என்பதை தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது யார் பேரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமோ அவங்க பெயர், அவங்க ஆணா பெண்ணா, அவங்களுடைய மாவட்டம், அவங்களுடைய தாலுக்கா, அவங்களுடைய வில்லேஜ் நேமு, அவங்களுடைய பின்கோட் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். இது இந்த ரெண்டு வகையில் தெரிஞ்சிக்க முடியாட்டி, நீ அடுத்தது ஒரு வழி இருக்குது, உங்களுடைய மாவட்டத்தை நேம் கொடுங்க, உங்களுடைய தாலுக்கா நேம் கொடுங்க, உங்களுடைய வில்லேஜ் நேம் கொடுங்க, உங்களுடைய பின்கோட் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வில்லேஜில் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனுடைய பேர் லிஸ்ட்டும் டிஸ்பிளே ஆகும். சரி, நான் ஒரு உதாரணத்துக்கு பழைய ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் இப்படி டிஸ்பிளே ஆகும். இந்த டிஸ்பிளேல நீங்கள் ரேஷன் கார்டு நம்பர்னு இருக்குது, அடுத்து பாலிசி நம்பர்னு இருக்குது, இதில் ஏதேனும் ஒன்று கிளிக் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த திட்டத்தில் இருந்தீங்கன்னா இப்படி டிஸ்பிளே ஆகும். சரி, இப்போ இதனுடைய கார்டு நமக்கு வேண்டும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா மின் அட்டையை உருவாக்கவும் அப்படின்ட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினுடைய ஐடி கார்டு நமக்கு தெரியும். பாருங்கள், இதுதான் முதலமைச்சரனுடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினுடைய ஐடி கார்டு. இந்த கார்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணி வச்சுங்க. இந்த கார்டு மூலம் நாம் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 5 லட்சம் வரைக்கும் பலன் அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் த வீடியோ.